நடிகை சமந்தாவோட நடிப்புல சமீபத்துல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன வெப் தொடர் தான் ஃபேமிலி மேன் 2. இந்த தொடர் வெளியானதுல இருந்தே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது மட்டும் இல்லாம தமிழகத்துல பெரிய அளவுல சர்ச்சையாவும் பேசப்பட்டுச்சு. அதன்படி ஒரு சில அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கிட்ட இருந்தும் இந்த தொடருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. மேலும் சமந்தாவுக்கு கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டனன்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில தற்போது சமந்தா அளிச்சிருக்க பேட்டியில இது பத்தி பேசியிருக்காங்க. அதுல த ஃபேமிலி மேன் 2 வெளியாகிறதுக்கு முன்னாடி வந்த கண்டனம் அந்த தொடர் வெளியானதுக்கு அப்புறம் நின்றுச்சு போலவா எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் அந்த கேரக்டர்ல நடிச்சதை வெறுக்கிறவங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்காக நான் உண்மையாவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையும் புண்படுத்தணுன்ற நோக்கம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நான் அந்த தொடரில் இருக்க ராஜேந்திர கதாபாத்திரத்தில் முழு ஈடுபாட்டோட நடித்தேன். என்னோட பங்கு அது மட்டும்தான். அந்த கேரக்டரால் யாராவது புண்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு நடிகை சமந்தா தெரிவிச்சிருக்காங்க.